சூரியன் உதயமாகும் போது துருவ நட்சத்திரத்திலிருந்து வெளிப்படுவதையும் சப்தரிஷி மண்டலங்களிலிருந்து வெளிப்படும் சக்திகளை தாங்கி பிரபஞ்சத்தில் பரவ செய்கின்ற நமது பூமியோ துருவப்பகுதியில் கலந்து நம் பூமிக்குள் கொண்டு வருகின்றது. ஆகவே அந்த சக்திகள் நம் பூமிக்குள் வரும் இந்த தருணத்தில் மகரிஷிகள் காட்டிய அருள்வழியில் நாம் இப்படி தியானம் இருந்து அந்த உணர்வுகளை நமக்குள் சேர்த்து பழக வேண்டும். இவ்வாறு நமக்குள் சேர்க்கும் இசக்தியின் துணை கொண்டுதான் நாம் இரத்த ஞானங்களிலே கலந்து கொண்டிருந்தால் நம் இரத்த ஞானங்களில் ஒவ்வொரு நாளும் அந்த மகரிஷிகளின் அருசக்தியும் திரு நட்சத்திரத்தின் வைகாந்த சக்தியும் நம் இரத்த ஞானங்களை பெருக்க முடிகின்றது. ஆக நாம் காலையிலிருந்து இரவு வரையிலும் பிறருடைய கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள் இவை அனைத்தும் நாம் நுகர நேருகின்றது. பத்திரிகை வாயிலாக படித்தாலும் எங்கெங்கும் நடக்கும் அசம்பாவிதங்களை படித்து அந்த உணர்வினை நுகர்ந்தறிகின்றோம். அவ்வாறு அறியும் அந்த நுகரும் உணர்வுகள் அனைத்தும் நம் இரத்த ஞானங்களில் தான் கலக்கின்றது. இவை நாளடைவில் நம் இரத்தங்களையும் மாசுபடும் நிலைக்கு மாற்றிவிடுகின்றது. நமது நல்ல குணங்களுக்கு செல்லும் அந்த உயர்ந்த மனங்களை நாம் நுகர முடியாது சென்று விடுகின்றது. பின் நாளடைவில் இரத்த நாணங்கள் மாசுபட்டால் நம் உடல் உள்ள நல்ல அணுக்களுக்கு சீராக நல்ல சத்து கிடைக்காத நிலையை தடைப்படுகின்றது. அவ்வாறு தடைப்பட்டால் நமது உடல் உள்ள நல்ல அணுக்களும் தீமையின் நிலையில் அதனுடைய வளர்ச்சி குன்றுகின்றது. நமக்குள் தீமை விளைவிக்கும் அணுக்கள் வளர்ச்சி பெறுகின்றது. ஆக அவ்வாறு வளர்ச்சி பெற தொடங்கினால் இன்று விஞ்ஞான அறிவால் தாவர இனங்களையும் மற்ற உலோகங்கள் உருவாக்குவதையும் பல பல கெமிக்கல்கள் உருவாக்கி மனிதனுக்கு பயன்படுத்தும் பொருள்களை உருவாக்கப்படும் போது அதிலிருந்து வெளிப்படும் நஞ்சுத்தன்மை கொண்டதை சூரியன் கவர்ந்து வைத்துக் கொள்கின்றது. அத்தகைய நிலைகள் நம் பூமியில் பரவுகின்றது. உதாரணமாக கழிவுப் பொருள்களிலிருந்து வெளிப்படும் இந்த விஷத்தன்மைகள் அனைத்தும் சூரியன் தனக்குள் கவர்ந்து கொள்வதனால் இந்த பூமியில் காற்று மண்டலத்தில் மனிதனுக்குண்டான நல்ல உணர்வுகள் குறைந்தே உள்ளது. நமக்குள் நுகரும் இந்த விஷத்தன்மைகள் மீண்டும் மீண்டும் நமக்குள் விஷத்தன்மை கொண்ட அணுக்களாக மாறத் தொடங்கிவிடுகின்றது. இப்படி விஷத்தன்மை கொண்ட அணுக்களாக மாறிவிட்டால் நாளடைவில் கடும் நோயாக வரத் தொடங்கிவிடுகின்றது. அந்த கடும் நோயாக வரும்போது இந்த உடல் நலிகின்றது. இந்த உடலை நலிய செய்த அணுக்களுடன் இந்த உயிரான்மா வெளி சென்றால் எதன் விஷத்தன்மை கொண்டு இந்த அணுக்கள் இருந்ததோ அதனுடன் அனைத்து வெளியே இந்த உயிர் சென்றால் எத்தகைய விஷத்தன்மை கொண்ட உடல்கள் இருக்கின்றதோ அங்கே அழைத்து சென்று அதனின் உணர்வை கருவாக்கி அந்த உடலாக மாற்றிவிடுகின்றது நமது உயிர். நாம் எதையெல்லாம் எண்ணி இயங்குகின்றோமோ அவை அனைத்தும் நமது உயிர் ஓய்ந்து ஜீவணுவாகத்தான் மாற்றிக்கொண்டுள்ளது. ஆக இந்த மனிதனின் வாழ்க்கையில் எந்த குணத்தை அதிகமாக நாம் எண்ணி இயங்கி இந்த உடலிலே சேர்க்கின்றோமோ அவை அனைத்தும் அதன் வழி கொண்டு சென்றாலும் இந்த மனிதன் சுகபோகத்திற்காக மற்ற விஞ்ஞான அறிவால் ஏற்படுத்திய ஆக இந்த கரண்டை உற்பத்தி செய்ய அணு கதிர் இயக்கங்களை பயன்படுத்துகின்றன. இதே போல பல பொருள்களை உருவாக்க சில விஷத்தன்மைகளை கலக்கி இதை பிரிக்கின்றனர். அதிலிருந்து வெளிப்படும் விஷத்தன்மைகளை சூரியன் எடுத்துக்கொள்ளும் போதும் பலவிதமான நிலைகள் உருவாகின்றன. விஷ வாயுகளை உருவாக்கி பூச்சிக்கொல்லி மருந்துகளுடன் அதை இணைத்து அது தாவர இனங்களில் தூவப்படும் போதும் தாவர இனங்களில் கலந்து விடுகின்றது. தாவர இனத்தில் விளைந்த வித்துகளோ விஷம் கொண்டதாக மாறுகின்றது. இப்படி
நம் உயிர் பல கோடி சரீரிலிருந்து நஞ்சினை வென்று வென்று நஞ்சினை வென்றிடும் சக்தி பெற்ற மனித உடல் பெற்ற பின் மனிதனானவன் நாம் நஞ்சினை அதிகமாக நாம் உருவாக்கும் தன்மையும் அதுவே சுவாசிக்கும் தன்மையும் நஞ்சு கொண்ட உணவை உணவாக உட்கொள்ளும் நிலை வந்துவிடுகின்றது. பாம்பினங்களோ நஞ்சை பாய்ச்சி நஞ்சின் உணர்வை உணவாக எடுத்துக் கொள்கின்றது. இதை போன்றுதான் மனிதனும். ஆக நாம் உணவுக்காக அதில் பல பூச்சிகள் வந்துவிட்டால் பூச்சிக்கொல்லி மருந்துகளை தூவப்படும் போது அதிலிருந்த விஷத்தன்மைகள் நாளுக்கு நாள் நம் உடல்களில் அது உணவாக உட்கொள்ளும் போது இந்த சக்தி நம் இரத்த நாணங்களில் கலக்கப்பட்டு அணுக்களுக்கும் இது பரவச் செய்கின்றது. பின் நாளடைவில் அந்த விஷாணுக்களாக நம் அணுக்கள் மாறிவிடுகின்றது. விஷ தன்மை கொண்ட அணுக்களாக மாறிவிட்டால் நமது குணங்களும் சீர்படும் நிலையற்று உணர்ச்சி வசப்படுவதும் சிந்திக்கும் திறன் இழந்து ஆக தவறுகளை செய்யும் நிலை வந்து விடுகின்றது. தீமை என்ற உணர்வை அகற்றும் தன்மை இழந்து விடுகின்றது. இப்படி நாளுக்கு நாள் இந்த விஷத்தன்மை கூட கூட நாம் இந்த உடலை விட்டு சென்றால் இந்த உயிர் விஷத்தின் உணவாக உட்கொள்ளும் உடலாக மாற்றிவிடுகின்றது நமது உயிர். இந்த விஷத்தை அகற்றும் தன்னை ஒவ்வொரு சரீரத்திலையும் பெற்றது பல எண்ணில் அடங்காத சரீரங்களை பெற்றோம். ஆனால் நீக்கிடும் பருவம் பெற்ற இந்த உடலில் நாம் நீக்க தவறினால் நாம் மீண்டும் விஷத்தின் தன்மை சிறுக சிறுக சேர்த்து விஷம் கொண்ட உயிரணுக்களாக நம்மை மாற்றிவிடும் என்று நினைவில் வைத்துக் கொள்ளும். ஆக இதை போன்ற நிலைகள் இந்த விஷத்தை அகற்றி இன்றும் ஒளியும் சுடராக இருக்கும் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நீங்க பெறுவதற்குத்தான் அடிக்கடி இந்த துருவ நட்சத்திரத்தின் உபதேச உணர்வுகளும் துருவ நட்சத்திரமாக ஆவதற்கு முன் மனிதனின் வாழ்க்கையில் தீமைகளை அகற்றிய உணர்வுகளும் இந்த பூமியில் படர்ந்திருப்பதனால் அந்த துருவ மகிழ்ச்சி வாழ்ந்த நிலையும் துருவ மகிழ்ச்சி ஆவதற்கு முன் அகிழ்ச்சியான நிலையும் துருவன் ஆனப்பின் கணவனும் மனைவியும் இருவரும் ஒன்றாகி நஞ்சினை அகற்றும் உணர்வை தனக்குள் அணுக்களாக உருவாக்கி இரு உயிரும் ஒன்றாகி இன்று துருவ நட்சத்திரமாக அமைந்திருக்கும் நம் பூமிக்கு வரும் அல்லது பிரபஞ்சத்தில் கவரும் உணர்வுகளை ஒளியாக மாற்றிக்கொண்டு என்றும் ஏகாந்த நிலை கொண்டிருக்கின்றனர். எந்த விஷத்தன்மையும் அவர்களை தாக்குவதில்லை. விஷத்தை மாற்றி ஒளியாக மாற்றுகின்றார். இன்று வைரங்கள் தனது விஷத்தின் தன்மை கொண்டு அதிகரிக்கும் போது அந்த விஷத்தின் அந்த உணர்ச்சியின் அந்த உணர்வின் நிலைகள் கொண்டுதான் வைரங்கள் அவனுடைய வீரிய சக்தியை வெளிப்படுத்துகின்றது. ஆகவே நமது உயிர் விஷத்தின் தன்மையை ஒழிக்கிறோம் உணர்கொண்டு அதை ஒளியாக மாற்றும் நிலைதான். ஒளியாக மாற்றியுள்ள உணர்வுகளை நமக்கு விஷத்தை அதை அடக்கி உணர்வு ஒளியாக மாற்றும் அணுக்களை உருவாக்குவதுதான் இப்ப காலை துருவ தியாகத்தின் நிலைகள். ஏனென்றால் இந்த மனிதனுக்கு பின் நாம் அடுத்த நிலை பிறவியில்லா நிலை என்ற நிலை வர வேண்டும். இந்த மனிதனின் வாழ்க்கை எப்படி வேண்டுமென்றால் வாழலாம் என்றால் வாழலாம். ஆனால் நாம் நுகர்ந்தறிந்த விஷத்தின் தன்மை நம் அணுக்களை சேர்க்க சேர்க்க இந்த உடலுக்கு பின் மீண்டும் பிறவி நிலை வரும். ஆனால் நாம் எடுத்துக்கொண்ட குணங்களின் தன்மை எதுவோ அதை நாம் மாற்றிவிடும். இதிலிருந்து நாம் மீழ்தல் வேண்டும். ஏனென்றால் இப்போது உங்களுக்கு அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை உங்கள் பெற செய்யும் போது உங்கள் வாழ்க்கையில் வரும் தீமைகளை மாற்றிக்கொண்டே இருப்பதும் உங்களுக்குள் நல்ல அணுக்களுக்கு வீரிய உணர்வை ஊட்டுவதும் அதன் உணர்வொன்று சிந்தித்து செயல்படும் திறனும் பகமைகள் உணர்வுகள் நமக்கு வராத தடுப்பதும் தீமைகள் உணர்வு நமக்கு வராத தடுக்கும் நிலைகளை பெற வேண்டும் என்றால் இந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை உங்கள் இரத்த நாணங்களை பெருக்கிக் கொண்டே இருக்க வேண்டும். நமது வாழ்க்கையில் எத்தகைய துயரமோ கஷ்டமோ மற்றதுடைய நிலைகளை கேட்டு உணர்ந்து வாழ்க்கையை வழிப்படுத்தி நடத்திக் கொள்ள உதவினாலும் நுகர்ந்த உணர்வுகள் அனைத்தும் விஷம் கொண்டதாக மாறுகின்றது. அந்த விஷத்தின் தன்மை நாம் மாற்றி அமைக்கும் சக்தி வேண்டும். அதற்கு நமக்கு நாம் நுகரும் உணர்வு விஷமை முறிக்கணும் உணர்வை நமக்குள் சேர்த்தால் இப்போது நமது உடல் நாம் உணவாக உட்கொள்ளும் உணவுக்குள் மறைந்து வரும் நஞ்சினை பிரிக்கின்றது.
ஆனால் நஞ்சின் உணர்வின் தன்னை அணுக்களை சேர்த்துவிட்டால் நஞ்சினை நுகரும் உணர்வும் சிந்திக்கும் தன்மையும் இழக்கின்றது. ஆகவே நமது இரத்த நாணங்களில் நஞ்சினை வென்றிட்டு இன்று உணர்வின் வழியாக நிலை கொண்டிருக்கும் அந்த துருவ நட்சத்திரத்தின் நிலையும் அதன் தொடர்கொண்ட துருவ நஞ்சினை வென்றிட்ட அந்த உடலின் தன்மையை நாம் நுகர்ந்து நம் உடலில் சேமித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இந்த வாழ்க்கையில் எத்தகைய குறையும் நஞ்சின் உணர்வுகளை இன்று காற்று மண்டலமே நஞ்சித்தன்மையாக இருக்கப்படும் போது நமக்குள் ஆடைகளிலும் நஞ்சித்தன்மையை இழுக்கும் சக்தியை வருகின்றது. ஆடைகளில் விஷம் கலந்த உணர்வின் தன்மைதான் கலர் பாகங்களை இணைக்கின்றனர். ஆக நாம் உடலில் இருக்கும்போது எத்தகைய விஷத்தன்மை கொண்டதோ அதன் உணர்வையும் கவர்ந்து நம் ஆன்மாவுக்கு கொண்டு வருகின்றது. அந்த விஷத்தின் தன்மையை நாம் நுகர்கின்றோம், நம் உடலில் அணுக்களுக்கும் சிறுக சிறுக விஷத்தின் தன்மையை சேருகின்றது. ஆக விஷத்தை வெல்லும் சக்திக்கு மாறாக விஷத்தின் உணர்வுகள் அதிகரிக்கப்படும் போது நாம் விஷத்தையே நம் உணவாக உட்கொள்ளும் விஷத்தின் துணை கொண்டு வாழும் நிலையே வந்துவிடுகின்றது. ஆக விஷத்தின் தன்மை அடக்கி வைரம் எப்படி ஒளியானதோ இதை போல நாம் இருக்க வேண்டும் என்றால் இந்த காலை துருவ தியானத்தை கணவனும் மனைவியும் எழுத்து தன் கணவனுக்கும் பெற வேண்டும். அந்த மகேஷினால் சக்தி அவருடன் பறந்து சர்வ நோய்களும் நீக்கிடும் சக்தி வர வேண்டும். அந்த உடல் எந்த நிலைகளை மனைவி கணவன் என்பதும் கணவன் மனைவி என்பதும் இந்த நிலைகள் வர வேண்டும். இருவருமே சேர்த்து நம் குடும்பங்களில் மகிழ்ச்சிகளின் அரிசக்தி பெற வேண்டும். குழந்தைகள் உடல்களில் மகிழ்ச்சியின் அரிசக்தி வளர வேண்டும். பொருளிலிருந்து செயல்படும் திறன் பெற வேண்டும். கருத்துடன் வாழும் திறன் பெற வேண்டும். அமைதி கொண்டு வாழும் இந்த சக்தி பெற வேண்டும். நம் வாடிக்கா தொழில் வளம் பெருக வேண்டும். ஆக வாடிக்கையாளர் நம் வாடிக்கையாளரும் நலம் பெற வேண்டும். நாம் பார்ப்போரும் நலம் பெற வேண்டும் என்ற இந்த உணர்வினை நாம் அதிகமாக சேர்த்தல் வேண்டும். ஆகவே இதையெல்லாம் நமக்குள் சேர்த்தால் நாம் விஷயத்தின் தன்மை நமக்கும் நுகராது தடுக்கும். ஆக நாம் இரத்த நாணங்களில் காலையில் இதை அதிகமாக சேர்த்தல் வேண்டும். இதே போல நாம் வீட்டை விட்டு வெளியே செல்லும் போதும் இதே போல இந்த உணர்வை சரியை கொஞ்சம் அதிகரித்து விட்டால் வெளியிலே செல்லும் போது எத்தனையோ அசம்பாவிதங்களை பார்க்கின்றோம். அதை நுகர்ந்தோம் என்றால் அது ஓரளவுக்கு சமப்படுத்திக் கொண்டிருக்கும். ஆகவே அந்த மாதிரி அசம்பாவிதங்களை பார்த்தாலும் ஈஸ்வராக இருந்த அந்த துருவ மகேஷன் அசக்தி பெற வேண்டும். என் இரத்த நாணங்களை கலக்க வேண்டும். அந்த துருவ நட்சத்திரத்தின் ஒளிகாந்த சக்தி என் இரத்த நாணங்களை கலக்க வேண்டும் என்று இந்த உணர்வினை கொஞ்சம் சேர்த்துக் கொள்ளும். ஆகவே அவ்வப்போது வரும் தீமைகள் உணர்வுகளை சமப்படுத்திக் கொண்டிருக்கும். ஆகவே இந்த நிலையை மனிதன் தான் செய்ய முடியும், மற்ற உயிரினங்கள் செய்யாது. ஆக மனிதனுக்குள் தெரிந்திடும் அறிவு கொண்டு தீமை என்று தெரிந்து கொண்ட பின் தீமையை அகற்றி அருஞான உணர்வை நுகர்ந்து நமக்கு சேர்க்கும் பங்கு பெற்ற மனிதன் இதை நாம் சீர்படுத்தி கொண்டு வந்தார். நாம் எதை நுகர்ந்தோமோ அந்த உணர்வின் அணுக்களாக மாறுகின்றது. ஆக இந்த வாழ்க்கையில் அத்தகைய நிலையை மாற்றிக்கொண்டால் இந்த உடலை விட்டு நாம் சேர்ந்தால் எதை பற்றுடன் பற்றிடுமோ அந்த வலுவின் தன்மை கொண்டு அங்கே செல்லுகின்றது. நாம் பல தீமைகளை அகற்றினும் உடல் பெற்ற நாம் ஒவ்வொரு நிமிடத்திலும் பல தீமைகளை உற்று பார்த்து உணர்வை நுகர்ந்திருந்து தீமை செய்கின்றார். தீமை என்ற நிலையை வருகின்றது. நோய் என்ற நிலையில் உறவு கூறும்போது அவர் நுகர்ந்த உணர்வு கொண்டு நோய் வருகின்றது. பாசத்தால் பத்தால் அது நுகர்ந்தடைந்தால் இந்த நிலை நமக்குள்ளும் வந்துவிடுகின்றது. இப்படி நாம் இரத்த நாணங்களில் அசுத்தங்கள் சேர சேர மனிதனை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் அது விஷத்தன்மை கொண்ட நிலைகளே மாறிவிடுகின்றது. இதை அவ்வப்போது உங்கள் வாழ்க்கையை தியானமாக்க வேண்டும். எப்போது உடல் நலம் குறைகின்றதோ உங்களை அப்போது ஈஸ்வரா என்று உங்கள் உயிரிடம் வேண்டி துருவ நட்சத்திரத்தின் ஒளிகாந்த சக்தியும் துருவ மகிழ்ச்சிகளின் அருசக்தியும் என் இரத்த நாணங்களிலே கலந்திட வேண்டும். என் ஜீவான்மா ஜீவனுக்கள் கலந்திட வேண்டும் என்று இது அடிக்கடி இதை எண்ணி அடுத்து செயலாக்கும் போது அவர்களுடன் நலம் பெற வேண்டும். அல்லது தொழில்களில் குறைவு ஏற்படும் போது வேதனை என்ற உணர்வுகள் நமக்குள் தோன்றும். அந்த வேதனை என்ற உணர்வுகள் நமக்குள் சுவாசித்து விட்டால் நம்ம இரத்த நாணங்கள் விஷத்தின் தன்மையை கலக்கின்றது. ஆகவே இதுவே நல்ல அணுக்களை ஒழுங்கு செய்கின்றோம், நம் பலவீனம் அடைகின்றோம். மீண்டும் நம்முடைய உடலை மனிதனை உருவாக்கிய அந்த அணுக்கள் பலவீனம் அடைக்கும் போது நாம் உயர்ந்த எண்ணங்களை எண்ண முடிவதில்லை. உயர்ந்த செயல்களும் செயல்படுத்தும் தன்மை இழக்கப்படுகின்றது. இதை போன்ற நிலைகள் நமக்குள் அது குறைக்கலாத ஒவ்வொரு நிமிடமும் உங்கள் வாழ்க்கையை செயல்படுத்த வேண்டும். ஆகவே நாம் மௌன விரதம் இருக்கும் காலத்தில் இதே போல உள்ளிருந்து உங்களுக்கு அந்த தியான உங்களுக்கு இந்த சக்தி பெற வேண்டும் என்று ஏங்கப்படும் போது இதே போல மகிழ்ச்சியான சக்தி என் இரத்த நாணங்களை கலக்க வேண்டும். சர்வ பிணிகளும் அகற்றும் தன்மை பெற வேண்டும். என் பார்வை அனைத்தும் நலம் பெற வேண்டும். அனைவரும் நலம் பெற வேண்டும். அந்த சக்தி என்னிலே பெற வேண்டும்.
நாம் கௌரவம் உணர்வுகள் அனைத்தும் மகிழ்ச்சியின் அருள் உணர்வாக இருக்கிறது இருத்தல் வேண்டும். எனக்குள் சர்வ பிணிகளும் அகற்றிடும் சக்தி பெருக வேண்டும். இதே மாதிரி கணவனும் மனைவி இதே மாதிரி இங்கே இறந்து இந்த நிலை பெற வேண்டும் என்ற இந்த உணர்வினை பெருக்கிக் கொள்வதற்கும் அதே சமயத்தில் உங்கள் நினைவு நாட்களை அந்த துருவ நட்சத்திரத்துடன் இணைக்கச் செய்வதும் ஆகிய இந்த உணர்வுகள் அடிக்கடி இங்கே சேர்க்கப்படும்போது உங்களில் அந்த விஷத்தன்மையை நீக்கிடும் உணர்வுகளை உங்களுக்குள் பெருகச் செய்வதற்கால் சித்தரை ஒன்றிலிருந்து இதை செயல்படு இதை நான் 6 மாதத்திற்கு மௌன விரதம் என்ற நிலைகளும் இதை தொடர்பு கொள்கின்றோம். காரணம் இங்கு இருக்கக்கூடிய விஞ்ஞான அறிவால் இந்த அதிகமான விஷத்தன்மையை தடவி மதம் இனம் என்ற நிலைகளில் மனிதன் சிந்தனையற்ற நிலைகள் மனிதர்களுக்கு ஒருவர் ஒருவர் காய்ச்சிடும் உணர்வும் மனிதனுக்கு மனிதனை அழித்திடும் உணர்வும் மனிதனுக்குள் விளைந்த இந்த உணர்வலைகள் அதிகமாக பரவும் போது பத்திரிகை வாயிலாக நாம் படித்தோம் என்றால் இந்த உணர்வுகள் நமக்குள் அது துரிதமடைந்து நம்மை அறியாமலேயே நம்மை தவறு செய்யும் நிலைக்கும் குறைகாரனாகவும் அல்லது தன்னையே மடித்திடும் உணர்வுகளாக தோன்றுகின்றது. இதை போல நிலைகளிலிருந்து நாம் மீளுதல் வேண்டும். ஆக நாம் எடுக்கும் இந்த வேதனை உணர்வுகள் எதுவுமே செய்யவில்லை என்றால் பத்திரிகை வாயிலாக பார்த்து அந்த உணர்வின் தன்மையை நாம் நுகர்ந்து விட்டால் கடும் நோய்களை விளைவிக்கும் நிலைகளும் விஷத்தன்மை கொண்ட நிலைகள் மாற்றிடும் நிலை வருகின்றது. இதை போன்ற நிலைகளிலிருந்து நீங்கள் மீள உங்களுக்குள் அவர் மகிழ்ச்சி உணர்வுகள் பதிவு செய்ததை நீங்கள் ஒவ்வொரு நிமிடமும் இந்த காற்றுக்குள் மறைந்திருந்தாலும் அந்த நான் மகிழ்ச்சி உணர்வுகளை உங்களுக்குள் சேர்த்து உங்கள் இரத்த நாளங்களில் அதிகமாக சேர்த்து பழக வேண்டும். ஆக இவ்வாறு சேர்த்து பழகினால்தான் உங்கள் அடுத்தடுத்து ஒருவரை நீங்கள் வெளியில போறீங்க அந்த துருவ நட்சத்திரத்தின் வழிகாந்த சக்தியும் துருவ மகிழ்ச்சியின் சக்தியை நான் தர வேண்டும் என்று உடலை செலுத்திக் கொள்ளும். ஆக ரோட்ல செல்லும் போது இத்தனை விதமான உணர்வுகளை கண்டாலும் இது நமக்குள் நிறைத்தால் அதனுடைய செயலாக்கங்களை மாற்றிவிடும். ஆக மாற்றிக்கொண்டே இருக்கும்போது நமக்குள் அவ்வப்போது இந்த துருவ மகிழ்ச்சியின் சக்தியை நாம் எண்ணி நம் உடலுக்குள் சேர்த்துக் கொண்டே வர வேண்டும். ஆக அதை நமக்குள் இந்த மனிதனில் விளைந்த தீமையின் உணர்வுகளை மாற்றி அமைத்தல் வேண்டும். இதுவும் போக நாம் அடிக்கடி இந்த காற்று மண்டலம் நட்சத்திரமே அறையும் நிலை வருகின்றது. ஆக விஞ்ஞான அறிவால் ஏற்படுத்தப்பட்ட அந்த விஷத்தன்மைகள் சூரியன் காந்தப்பலம் எடுத்துக்கொண்டால் அதை நமக்குள் அந்த விஷத்தன்மைகள் உற்று பதிவு செய்ததனால் அந்த விஷத்தன்மைகள் எளிதில் நாம் சுவாசிக்கும் நிலை கொண்டு வருகின்றது. நமக்குள் தீமை நிலையை விளைவிக்கும் தன்மை வருகின்றது. இதையெல்லாம் நாம் மாற்றி அமைத்தல் வேண்டும். ஆகவே வாழ்க்கையை தியானமாக்க வேண்டும். இதே போன்ற இந்த 6 மாதத்திலும் உங்களால் முடிஞ்சி அமைட்டும் இரவிலே தங்கியிருந்து காலையில் இந்த துருவ தியானத்தை எடுக்கும் பழக்கத்திற்கு வந்து இங்கே வரும்போதெல்லாம் அந்த மகிழ்ச்சியினால் சக்தி பெற வேண்டும் என்று இயந்த சக்திகளை பெறும். அதே சமயத்தில் இங்கு வருவோம் சக்கர சத்து இருக்கிறது என்றால் சக்கர சத்தை மறந்துடும் துருவ மகிழ்ச்சியினால் சக்தி என் ரத்த நாணங்களை கலந்து சக்கர சத்தை நீக்கிடும் அரும்பெரும் சக்தியாக எண்ணிலே வளர வேண்டும். ஆக எனக்கு சக்கர சத்தை நீக்கிடும் அருசக்தி நான் பெற வேண்டும் என்ற இந்த உணர்வினை இதை நாம் வளர்க்க வேண்டும். எந்தெந்த நோய் இருக்கின்றதோ துரு மகிழ்ச்சியின சக்தி துரு நட்சத்திரத்தின் ஒளிகாந்த சக்தி என் ரத்த நாணங்களிலே கலந்து என் உடலுள்ள நோய்கள் நீங்கும் தன்மை பெற வேண்டும் என்று இங்கே அமர்ந்து இறுதி தியானமாக ஆக அரு மகிழ்ச்சி உணர்வு உங்களுக்குள் பெறுகின்றது. தீமையின் விளையால் நமக்கு சுத்தரிக்கும் அணுக்களின் தன்மை குறையாகும் போதுதான் நம் உடலில் கடுமையான நோய்கள் வருகின்றது. இதை போன்ற நோய்கள் என்று விடுபட இங்க வந்தாச்சுன்னா இதே மாதிரி எப்பயுமே எண்ணுங்க. நான் அதே சமயத்தில் அந்த 6 மாதம் அமர்ந்திருக்கும் போது ஒவ்வொரு நொடியில் இந்த காலை துருவ தியானத்தில் உங்களை இந்த துருவ நட்சத்திரத்துடன் சப்தரிஷி மண்டலத்துடன் வரும் இந்த உணர்வினை இணைத்து விடுகின்றோம். ஆகவே இந்த உணர்வின் தன்மை உங்களுக்குள் அதிகமாக சுவாசிக்க அதை பெருக்கிவிட்டால் உங்க பார்வையில் பிறவழி நிலைகளை பார்த்தாலும் திணிகள் உங்க சொல் பிறவழி துன்பங்களை அகற்றும். உங்க வாக்கு மற்றவர்களின் நல்லதையாகும். இப்படி நம்ம வாக்கும் நம் சொல்லும் நம் பார்வையும் பிறவழி துன்பங்களை போக்கும் நிலையை நாம் உருவாக்கிவிட்டால் வேறு தீமையின் உணர்வு நமக்குள் வராது பாதுகாத்துக் கொள்ள முடியும். ஆகவே இத்தகைய நிலையை நாம் வளர்ந்து நம்முடைய எண்ணங்கள் அந்த அருள் மகிழ்ச்சி உணர்வுடன் விளைந்த பின் இந்த பகைமை கொண்ட உணர்வை நீக்கிவிட்டு ஆக உடனும் ஒளியாக நாம் இந்த உடலை விட்டு சென்றால் அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணைந்து எங்கும் ஏகாந்த நிலை பெறலாம். ஆக வைகுந்த ஏகாதசி என்றும் ஆக வருடத்தில் வந்து ஏகாதசி வருதம் மாதத்தில் ஒரு வருடம் ஏகாதசி வருதம் இருப்பதெல்லாம் அந்த மகிழ்ச்சியின் அசக்தியுடைய தன்மை நமக்குள் பெற்று அனைவரும் இதை பெற வேண்டும். அனைவரது குடும்பங்களும் அவர்கள் மகிழ்ச்சி பெறும் நிலைகள் வளர வேண்டும் மகிழ்ச்சியான நிலைகள் வாழ வேண்டும் என்று எல்லோரும் எண்ணும்போது எல்லோருடைய துன்பங்களை நாம் எண்ணாதபடி அது ஏகாந்த நிலை பெறச் செய்யும். நாம் யாரிடம் பழகினோமோ அவர்களுக்கெல்லாம் அந்த துருவ மகிழ்ச்சியினால் சக்தி பெறணும் அவர் குடும்பங்களில் மலரைப்பலும் மனம் பெறவும் மகிழ்ந்து வாழும் சக்தி பெற வேண்டும் என்று திருவிழி தீமின் உணர்வு நமக்குள் பதிந்திருந்தாலும்
அதை நமக்குள் அது வளரவிடாதபடி இப்படி எல்லோரும் நலம் பெற வேண்டும் என்று எண்ணினால் அந்த ஏகாந்த நிலை என்ற நிலையை நமக்கு வந்தால் ஏகாதசி விரதம் என்று. ஏகாதசி வந்தாச்சுன்னா என்ன செய்யறாங்க, அதுக்காகவே ஏகாதசிக்கு இன்னொன்று என்னென்னமோ அவங்க சாஸ்திரங்களை சொல்லி இந்த உணர்வுகளை எழுத்து மந்திரங்களை சொல்வதும் விரதங்கள் எழுத்து விரதம் என்பது நாம் தீமையின் உணர்வில் நமக்குள் நுகராது தடுப்பதே விரதம். ஆனால் அருவின் உணர்வில் எந்துமே அந்த உணர்வின் தன்மை நமக்குள் நுகரச் செய்வதும் நம்ம இரத்த நாணங்களில் உயர்ந்த ஞானிகள் உணர்வை அது பெருக்கச் செய்வதே தான் விரதம். ஆகன உணவுக்குள் இந்த உணவு நன்மைக்கு அரிசி சாப்பிடணும்னா கோதுமையை சாப்பிடுறது, கோதுமை சாப்பிடணும் வாழைப்பழத்தை சாப்பிட்டுனா விரதம் இருக்கிறது, ஆக ஆண்டவனுக்காக நான் விரதம் இருக்கணும்னு இப்படி எல்லாம் நாம் தவறான பாதையில் அழைத்து சென்று நமக்கு ஏகாந்த சக்தி அந்த அருள் மகிழ்ச்சி உணர்வை நமக்கு பெருக்குவதும் இந்த வாழ்க்கை வரும் தீமை உணர்வு நமக்கு வளராது நாம் தடுப்பதும் நமக்கு ஏகாந்த நிலைகள் பெறும் இந்த நிலையை ஒவ்வொரு மாதமும் உருவாக்கும் நிலைதான். ஆகவே நமது சுவாசனங்களில் தப்பில்லை, நாம் வழி நடத்தி செல்வதில் தான் நாம் தப்பான நிலைகள். அந்தந்த உடலுக்கு ஏற்ற உணர்வின் தன்மை கொண்டு நாம் வாழ்கின்றோம். இதிலிருந்து விடுபட்டு நீங்கள் ஒவ்வொருவரும் நாளைவரும் விஞ்ஞான அறிவாளரும் பேரழிவிலிருந்து நீங்கள் காக்கப்பட வேண்டும். அதில் இன்று அணு கதிர் இயக்கங்கள் சூரியன் அணுகி ஒரு நொடிக்குள் எப்படி பூமி நிலநடுக்கம் ஆகின்றதோ இதேபோல் ஒரு நொடிக்குள் அவங்க அதிகமான விஷத்தன்மைகள் பரவினால் நம் சிந்தனைகளை சிதைவிடும். ஆகவே அத்தகைய நேரங்களிலும் நம்முடைய சிந்தனைகள் சிதறாது. இந்த மீண்டும் ஒரு அந்த சிந்தனை சிதறிவிட்டால் எப்படி பல்பு பீசாகிட்டால் வேலை செய்யுமோ, ஆக மனிதனின் உணர்வு பீசாகிவிட்டால் மனிதன் நிலை அல்லாத வேறொரு உருவை உருவாக்கிவிடும். அந்த நிலைக்கு ஒரு நொடிக்குள் மாற்றும் தன்மைகள் விஞ்ஞான அறிவால் ஏற்பட்ட பல தீமைகளிலிருந்து நாம் மீள நாம் ஒவ்வொரு நொடியிலும் காலை துருவ தியானத்திலிருந்து இரவு படுத்து சொல்லும் நேரத்திலும் அந்த துருவ மகிழ்ச்சியினால் சக்தியும் துருவ நட்சத்திரத்தின் ஒளிகாந்த சக்தியை நாம் பெற வேண்டும். ஒரு சொல்லுக்கு சொல், செயலுக்கு செயல், இதை நாம் பெற வேண்டும். இப்போ உடல்ல எந்த நோய் இருந்தாலும் அந்த நோயை மறக்க மகிழ்ச்சியினால் சக்தி என் உடலில் பிறந்து சக்கர சக்தி நீக்கும் அரும்பெரும் சக்தியாக எனக்குள் வரும். இரத்த குறைப்பு இருந்தால் அதனுடைய நிறைய ஆக இருதயங்களோ மற்ற ஆட்கட்டாக்கும் இது வந்தாலும் அதனை நீக்கிடும் அரும்பெரும் சக்தியாக எனக்குள் அந்த சக்தி வளர வேண்டும் என்ற இந்த உணர்வினை சேர்த்து வளர்த்துக் கொண்டே இருக்கிறேன். இது ஒரு பழக்கத்திற்கு நீங்க வந்துவிட்டால் இந்த வாழ்க்கை நாளை வரும் கடும் விளைவிலிருந்து மாற்றி நாம் பற்றிடும். இந்த உடல் ஊட்டி என்ன நேரம் போனாலும் நாம் அங்கே போய் சேரலாம். இல்லை என்றால் இதனை பங்கு அதிகமாக சேர்த்து விட்டால் நாம் புவியின் ஈர்ப்புக்க. ஆகவே நாம் இரத்த நாணங்களில் நாம் எதை நுகர்ந்தாலும் நம் உடலுக்குள் சேர்ந்து இப்ப எப்படி நாம் உடல் நஞ்சை மலமாக மாற்றுகின்றதோ இதே போல நாம் நுகர்ந்த நம் உணவுக்குள் மறந்ததை நஞ்சை மலமாக மாற்றினாலும் நாம் நுகரும் உணர்வு அந்த விஷயத்தின் தன்மை அந்த நஞ்சினை மலமாக மாற்றிவிட்டு நல்ல அணுக்களுக்கு அது தெளிந்த உணவாக கொடுக்கிறேன். இந்த விஞ்ஞான அறிவு கொண்டு உப்பு தண்ணி நாம் எப்படி அதில் உள்ள உப்பு சத்தை நீக்கிவிட்டு நன்னீராக மாற்றுகின்ற குடிக்கின்றோமோ இதே போலதான் நம் உணர்வின் மகிழ்ச்சியின் உணர்வை நமக்கு இரத்தத்தை சுத்தப்படுத்தி ஆக நமக்குள் இருக்கும் அந்த அணுக்களுக்கு அந்த உணர்வுகள் கொடுக்கப்படும் போது அந்த உணர்வுகள் தெளிவாகின்றது. ஆகவே இது எடுக்கக்கூடிய திறன் பெறுவதற்கு தான் அடிக்கடி உங்களுக்குள் நினைப்படுத்தி அந்த உணர்வின் அணுக்களை பெருகி செய்வதற்கு திரும்ப திரும்ப என்ன சாமி திரும்ப திரும்ப சொல்லலாம் நீங்க நினைக்கலாம். ஆக இது உங்களின் உணர்ச்சிகளை தூண்டி அந்த அருந்தரும் சக்தி நீங்க நுகர செய்வதற்கே வாழ இதை செய்யும். ஒரு தரம் எழுதி போட்டு பேசாமல் சொல்லலாம். அதில் உங்கள் நினைவு நாட்களை பெருக்க வேண்டும், அதை உணவு நுகரும் ஆற்றலை கொண்டு வர வேண்டும் என்பதற்குத்தான் இதை அடிக்கடி நான் சொல்வது. ஏனென்றால் இந்த இரத்த நாடுகள் அது அடிக்கடி இந்த இரத்தத்தை சுத்தப்படுத்திக் கொண்டு இருக்க வேண்டும். ஆக நாம் இன்று பார்க்கின்றோம், நீங்க எந்த நோயானாலும் இரத்தத்தை தான் இந்த விஷத்தன்மையில் இருக்கின்றது. சளி சம்பந்தப்பட்டிருக்கு, ஆஸ்மா சம்பந்தப்பட்டிருக்கு, பீதிக்குண்டான நிலைகள் இருக்கின்றது. உங்க ரத்தத்தில் கடும் விளைவுகள் உருவாக்கும் அந்த விஷ அணுக்கள் உருவாக்கும் சக்திகள் இருக்கிறது வந்து இரத்த பரிசோதனை பார்க்கின்றோம். உங்க வாழ்க்கையில் இன்று சங்கடமும் சலிப்பு கொண்ட ஒரு கூட்டத்துடன் ஒரு மாதத்துக்கு இருந்து விட்டு வந்து பாருங்க. ரத்தத்தை சோதித்து பார்த்தா அதுல என்னென்ன நிலை இருக்கிறது என்று பார்த்தால் நீங்கள் நுகர்ந்து உணரும் விஷத்தன்மைகள் ரத்தத்தில் இருக்கு. அப்போ அதனுடைய உணர்வு மாற்றுவதற்காக இன்று மருந்தை உணவாக உட்கொள்ளும். மருந்துக்குள்ளும் விஷம் உண்டு. அந்த உணர்வின் தன்மை தனக்குள் கலக்கப்படும் போது இதை அழித்தாலும் அந்த மருந்துக்கு ஊறி ஊற்றி அந்த விஷத்தன்மை நமக்குள் கலக்கின்றது. ஆக நீங்க எந்த மருந்தை சாப்பிட்டாலும் இந்த விஷத்தன்மை இதை மாற்றும் இன்னொன்று வரும். ஆகவே நமக்கு இதை வென்ற அருஞ்ஞான உணர்வை இதை மாற்றி அருவழி நம்ம பெற வேண்டும். இந்த உணர்வின் எண்ணங்களை நமக்குள் பெருக்கி பழக வேண்டும். ஆக ஒவ்வொரு மொழியிலையும் நாம் இதில் ஒன்று ஏதாவது மந்திரம் சொல்ல வேண்டியதில் மருந்து போச்சுன்னு சொல்றது இப்படாக உங்க உயிரை நினைக்கிறீங்க. அந்த துருவ மகிழ்ச்சியான சக்தி இந்த அத்த நாணங்களை கலக்கணும். துருவ நட்சத்திரத்தின் ஒழிகாந்த சக்தி இந்த அத்த நாணங்களை கலக்கணும். இதை செய்யும் அடுத்து நீங்க எதை நல்லது செய்யணும் இந்த காரியம் நல்லதா இருக்கணும்.
எனக்கு தொல்லை எப்படி திருவள்ள நட்சத்திரத்தை இதை நினைச்சு என் தொல்லை விட்டு எனக்கு போக மாட்டேங்குது, எனக்கு இதாகவும் போகுமோ, எனக்கு வைத்தவரை எனக்கு விட்டு போகவே மாட்டேங்குது, எனக்கு இதை தியான் பண்ணி இது கூடும், விஷம் அதிகமாக கூடும், சுத்தகரிக்கும் நிறையும் மாறிவிடும். ஆகவே இதை போன்ற நிலை எடுத்து மகிஷ நட்சத்திரத்தை பெறுகின்றேன். என் உடல் உள்ள பிணிகள் அகலுகின்றது, மற்றொரு மகிஷ நட்சத்திரத்தை என் ரத்த நாணங்களே கிடைக்கின்றது, என் உடல் நலம் சக்தியாக மாறுகின்றது, சர்வத்திய நோய்களும் நீக்கிறோம், அந்த அருள் பெறும் சக்தி எனக்குள் நான் பெறுகின்றேன் அப்படின்னு இந்த உணர்வை நீங்க அடிக்கடி அடிக்கடி எடுத்துக்கொள்ளும். இந்த உணர்வு நீங்கள் நுகர நுகர உங்க ரத்த நாணங்கள் பரிசுத்தமாகும். எந்த நோய் இருந்தாலும் நீங்க மாற்றம் நிலை பெறும். உங்க எண்ணத்தால் தான் நோய் வருகின்றது, எண்ணங்கள் எங்கிருந்து வருகின்றது, பிறர்பெரும் தீமைகளை அவரோடு வெளிப்படும் உணர்வை அவரை உற்று பார்க்கின்றேன், அவருடன் இங்கு வரக்கூடிய நுகர்கின்றேன். ஆனால் அவர் செய்த உணர்வின் தன்மை உங்க இரத்த நாணங்களை கலந்து ஆக உங்க நல்ல குணங்களுக்கும் இருக்கும் போர்முறைகள் வருகின்றன. ஆக ஒன்றுக்கொன்று அதிகமாகும் போது இந்த உணர்வின் தன்மை அறியும். ஆக இடைப்பட்ட நேரங்களில் இது சமப்படுத்த அந்த மகிஷன் அசக்தியை நாம் பெற வேண்டும் என்று துரு நட்சத்திரத்தின் ஒளியாந்த சக்தி பெற வேண்டும் என்றால் இது சமப்படுத்தணும். இதில் ஒன்றும் சிரமம் இல்லையே. இப்ப சண்டை போட்டா நீங்க ஒருத்தர் குடும்பத்துல பல சிக்கல் வருகின்றது என்றால் இதை யார் பஞ்சாயத்து பண்ணாலும் ஒன்றும் நடக்காது. முதல்ல இந்த உணர்வு கொப்பதான் அவருடைய செயலாக்கணும். அந்த உணர்வு வளர்வுக்கு தகுந்ததான் அந்த எண்ணங்களும். நாம் அந்த மகிழ்ச்சியின் சக்தியை நான் பெற வேண்டும், என்னை இயக்கும் இந்த சக்தியிலிருந்து நான் விடுபட வேண்டும், அருள் மகிழ்ச்சியோடு எனக்குள் பட வேண்டும், என் பாடலை அனைவரும் நலனமாக்க வேண்டும், அனைவரும் நல்ல உணர்வு பெறும் அந்த சக்தி பெற வேண்டும் என்று இந்த உணர்வு எண்ணினால் நாம் பகமையின் உணர்வை நமக்கு வளர்த்தால் பாதுகாக்கலாம். இதை போன்ற நிலைகளில் இருந்து நாம் ஒவ்வொருவரும் மீற வேண்டும் என்று குருவார்கள் உங்களுக்குள் உறுதுணையாக இருந்து எதிர்காலத்தில் உங்க வாழ்க்கை அனைத்தும் இனி தலைவில்லாம் நிலைவிடணும். இன்றைய என்றும் ஏகாந்த நிலைவு கொண்டு எதுவுமே நம்மை தாக்கிடாது, இதனையே நாம் வென்றிடும் உணர்வு இந்த மனித உடலில் உருவாக்கினால்தான் இந்த உடலை விட்டு உயிர் சென்ற பின் இந்த உணர்வின் தன்மை கொண்டு தன்னை பாதுகாக்கும். இல்லை என்றால் உடலின் தன்மை பெற்று அந்த உடலில் இருந்துதான் நாம் பாதுகாக்கும் நிலைவரும். இதே உடலின் தன்மை ஒளியாக்கிவிட்டால் அந்த ஒளியின் தன்மை தனக்கு வராதபடி அந்த உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றும். அப்படி ஒளியாக மாற்றும் அந்த உணர்வின் தருவாக உருவாக்க வேண்டும் என்றால் கணவனும் மனைவி இதை போன்ற அந்த உணர்வின் தன்மை தனக்குள் பெருக்கி பழக வேண்டும். மகரிஷன் அஸ்துருவ நட்சத்திரத்தில் ஒளிவார்ந்த சக்தியின் மனைவி கிடைக்க வேண்டும், மனைவி கணவனுக்கு கிடைக்க வேண்டும். இந்த உணர்வுகளும் தன்னை ஈந்த அன்னை தந்தைக்கு அந்த சக்தி கிடைக்கணும், அருள் மகிஷ உணர்வு நம்ம பெற வேண்டும் என்று இப்படி நாம் அடிக்கடி நாம் எடுத்து பழகுதல் வேண்டும். ஆகவே அனைவரும் அருள் மகிஷன் அகட்டத்தில் வாழ்வோம். ஏகாந்த நிலை என்று எந்த தீமையின் உணர்வு நமக்கு புகாத நிலைகள் தடுக்கும் சக்தியை பெறுவோம். இப்போது நமக்கு தீமையின் உணர்வு விளைந்து சக்கர சத்து இரத்த குறைப்போ இதை போன்ற வாத நோயோ இதை போன்ற நிலைகளை இருக்கும் அதை மாற்றி அமைத்து இதை இதே போல அந்த தனித்தெடுத்து துருவ மகேஷனா சக்கியம் துருவ நட்சத்திரத்தின் ஒழிகாந்த சக்கியம் நான் மீண்டும் நினைப்படுத்துகின்ற என் ரத்த நாணங்களிலே கலந்து எனக்குள் சக்கர சத்து நீக்கும் அரும்பெரும் சக்தி எனக்குள் வளர வேண்டும். அதே மாதிரி இரத்த குறைப்பை நீக்கிடும் அரும்பெரும் சக்தி வர வேண்டும். ஆஸ்மா நோய் நீக்கி அந்த அரும்பெரும் சக்தி எனக்குள் பெற வேண்டும். அந்த இதே மாதிரி நீங்கள் எடுத்து வரணும்.